ஹாப்பியா ஒரு ஹாப்பி சாதனை. வின்னில் லோகோ லான்ச், 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான், லட்சம் மரங்கள் மக்களால் உருவாகும் Black Sheep Forest. நவம்பர் 2-6 வரை Black Sheep YouTube சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க. ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் அர்ணாப் கோசாமி கைது செய்யப்பட்டதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்துள்ளதோடு அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் இத்தகைய நடவடிக்கைகள் எதிர்க்கப்படும் என்று அமித்ஷா தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். ரிபப்ளிக் தொலைக்காட்சி மற்றும் அர்ணாப் கோசாமிக்கு எதிராக அரச அதிகாரத்தை அப்பட்டமாக தவறாக பயன்படுத்துவது, தனிநபர் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் 4வது தூண் மீதான தாக்குதல், அவசர நிலையை நமக்கு நினைவூட்டுகிறது. சுதந்திர பத்திரிகை மீதான இந்த தாக்குதல் எதிர்க்கப்பட வேண்டும் என அமித்ஷா ட்வீட் செய்திருக்கிறார். பாஜகவின் மற்ற மூத்த தலைவர்களான ஜே பி நட்டா, டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோரும் அர்ணாப் மீதான நடவடிக்கையை கண்டித்துள்ளனர். 2018 பதிவு செய்யப்பட்ட தற்கொலையை தூண்டுவது தொடர்பான ஒரு வழக்கில் அர்ணாப் மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து இன்று காலை கைது செய்யப்பட்டார். நீண்ட காலமாக கிடப்பில் இருந்த இந்த வழக்கு தற்போது போலீசாரால் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கைது செய்ய முயன்ற போது காவல்துறையினரால் தான் தாக்கப்பட்டதாக அர்ணாப் குற்றம் சாட்டியுள்ளார். அர்ணாப்பின் வழக்கறிஞர் இப்போது அவரது குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், அவரது வீடு 3 மணி நேரம் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அர்ணாப்பின் கையில் ஏற்பட்ட காயத்திற்கும் போலீஸ் தாக்குதல் தான் காரணம் என மேலும் பல்வேறு தகவல்களை கூற ஆரம்பித்திருக்கிறார்கள்.